அடிப்படைய ஸ்ட்ராங்கா வச்சுக்காம எவ்வளவு தூரம் பயணம் பண்ணி என்ன பிரயோஜனம்? அடிப்படைய பேஸ்மெண்ட் ஆடி போயிருமே. நல்லா வாழ்றது எப்படின்னே தெரியல. நம்ம பிள்ளைங்க எப்படி நல்ல நிலைமைக்கு போகும்? நம்ம பேரம் பேத்திங்களை யாரு பாதுகாக்கிறது? உங்க பிள்ளைங்களுக்கு நீ விட்டுட்டு போற சொத்து என்ன? பணம் சேர்த்து வைக்கிறதா? ஞானம்னா என்ன? எல்லாரும் நல்லா இருக்கணும்னு நினைக்கிற பேர் ஞானம். எல்லாரும் நல்லா இருக்கணும்னு நினைச்சீங்கன்னா இறைவன் உங்ககிட்ட வந்துட்டார். நீங்க எப்படி நினைக்கிறீங்க? எல்லாரும் நல்லா இருக்கும் அவன் முன்னாடி நான் வாழ்ந்து காட்டணும்னு நினைக்கிறீங்க. உங்க ஆன்மா நல்ல நிலையை அடையணுமா? பயிற்சி மட்டும் போதாது, தர்ம சிந்தனை வேணும். நாலு பேருக்கு உதவி பண்ணணும். கஷ்டப்படுற குழந்தைங்களுக்கு தெரியாது எப்படி கஷ்டத்துலேருந்து மீண்டு வர்றதுன்னு. நீங்கள் தான் கஷ்டத்துலேருந்து மீண்டு வந்துட்டீங்கல்ல, அப்புறம் என்ன சொல்லி கொடுங்க உங்களுக்கு இப்படி தான் வரணும் அப்படி தான் வரணும்னு. வணக்கம் மகாவிஷ்ணு குருஜி, நான் ஈரோட்லேருந்து சரண்யா பேசுகிறேன். என்ன சொல்கிறதுன்னு சத்தியமாக தெரியல. இந்த ஒரு கலிகாலத்தில் அம்மா அப்பா கூட ஒரு உண்மையான பாசம் இல்லை அப்படின்றது தான் நிதர்சனமான உண்மை. யாருமே யாருக்குமே உண்மை இல்லாத ஒரு பாசம் இல்லாத ஏதோ ஒரு சுயநலத்துக்காக எல்லாரும் பழகிட்டு இருக்காங்க அப்படின்றத இந்த கலிகாலம். அப்பேற்பட்ட காலத்தில் யாருனே தெரியாது எங்களுக்காக ஒரு நம்பிக்கை கொடுக்குற வார்த்தைகளை பேசி என்ன சொல்கிறதுன்னே சத்தியமாக தெரியலை. நாங்கள் சத்தியமாக நான் உயிர் வாழ்கிறேன் அப்படின்னா அவங்களோட ஒவ்வொரு நாள் வீடியோஸை பார்த்து தான் வாழ்க்கையில் நிறைய கஷ்டப்பட்டுட்டேன். யாருமே எனக்கு உதவியாக நின்று கை கொடுத்து ஒரு மோட்டிவேட்டான ஒரு வார்த்தைகளை பேசினதில்லை. கடவுள்னா என்ன, ஒரு தண்டனை அப்படின்றது அதை எடுத்துக்க வேண்டாம், அவங்க சேலஞ்சாக எடுத்துக்கோங்க. ஒரு பாசிட்டிவிட்டி, ஒரு மோட்டிவேஷன் அப்படிங்கிறது நிஜமாக ஒவ்வொரு நாளும் கிடச்சிட்ருக்குது. உங்கள் அந்த லென்த்தி வீடியோஸ் பார்த்த ரொம்ப மனசு உடஞ்சி போயிட்டேன். உங்களுக்குள்ள இவ்வளோ கவலை, எங்களுக்காக வாழ்கிற நீங்கள் தயவு செஞ்சு இவ்வளோ கவலைப்படாதீங்க, மனசு தாங்கலை. நன்றி சாமி, நீங்கள் தான் எங்களோட கடவுள். உண்மையான கடவுள்னா என்னன்னு எங்களுக்கு புரிய வச்சுருக்கீங்க. நாங்கள் பாதம் மாறாமல் இருக்கிறதுக்கு எங்களை பிடிச்சிட்ருக்குறேன். எங்கள் குலதெய்வ குலசாமி எல்லாமே நீங்கள் தாங்க ஐயா, மனசார நன்றிங்க ஐயா. குருவே சரணம். அனைவருக்கும் வணக்கம். ஆல்ரெடி நம்ம அனௌன்ஸ் பண்ண மாதிரி வருகின்ற செப்டம்பர் 28ஆம் தேதி முதல் அக்டோபர் 3ஆம் தேதி வரை கிட்டத்தட்ட 5-6 நாட்கள் அந்தமான் நிக்கோபார் ஐலாண்ட்ஸுக்கு முழுக்க முழுக்க கடல் சக்தியை வைத்து நமது குண்டலினி ஆற்றலை மேலெழுப்பக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு பயணத்தை வந்து தொடங்க இருக்கிறோம். ஸோ விருப்பமுள்ள நபர்கள் கீழே உள்ள காண்டாக்ட் நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணி உங்களது பெயரை இந்த மகா யாத்திராவில் முன்பதிவு செய்து கொள்ளலாம். அது மட்டும் இல்லாமல் வருகின்ற செப்டம்பர் 9ஆம் தேதி 2023ஆவது வருடம் துபாயில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு நாள் பரம்பொருள் யோகம் வகுப்பை வந்து கண்டக்ட் பண்ணுறோம். ஸோ துபாய், அபுதாபி, ஷார்ஜா மற்றும் அதை சார்ந்த பகுதியில் இருக்கிறவங்க இந்த பரம்பொருள் யோகம் எனக்கூடிய அற்புதமான சக்தி பெற்ற தீட்சையை பெற வேண்டும் என்று நினைப்பவர்கள் உங்களது பெயரை கீழே உள்ள காண்டாக்ட் நம்பர் காண்டாக்ட் பண்ணி முன்பதிவு செய்து கொள்ளலாம். நாலு பேர் எப்படி நல்லா இருக்கணும்னு நான் நினைக்கிறேன். இப்போ நான் என்ன பண்ணுறது? ஏதாவது ஒன்று நாலு பேருக்கு உதவி பண்ணிக்கிட்டே இருக்கணும். பணமாகவோ பொருளாகவோ, தெரிஞ்ச விஷயத்தை சொல்லி கொடுக்கறதாகவோ, ஞானத்தை பகிர்வதன் மூலமாகவோ, நல்ல வீடியோ ஒரு நாலு பேருக்கு அனுப்புறது மூலமாக, என் ஏன் வீடியோன்னு சொல்ல, யாரோ வீடியோ ஒரு நல்ல விஷயத்தை நாலு பேருக்கு ஷேர் பண்ணுறது மூலியமாகவோ, இல்லை நல்ல ஞானம் கிடைக்கணும் அவனை கூட்டிகிட்டு வந்து எந்த இடத்துல ஞானம் கிடைக்குமோ அந்த இடத்துல உட்கார வைக்கிறது மூலியமாகவோ, எந்த இடமாக இருந்தாலும் சரி அந்த இடத்திற்கு அந்த உயிர் நல்லா இருக்கணுன்ற அந்த எண்ணம் இருக்குல்ல, அந்த எண்ணத்திற்கு இறைவன் பரவாயில்ல இந்த பிள்ளைக்கு இப்போ தான் புத்தி வந்திருக்கு அப்படின்னு சொல்லி விட்டு கொடுக்க மாட்டார். உங்களை ஏமாந்து போயிருவீங்க, இல்லைன்னா எவ்வளோ தூரம் போனாலும் ஏமாந்து போயிருவீங்க. அடிப்படையை ஸ்ட்ராங்காக வச்சுக்காமல் எவ்வளோ தூரம் பயணம் பண்ணி என்ன பிரயோஜனம்? அடிப்படையை பேஸ்மெண்ட் ஆடி போயிருமே. பேஸ்மெண்ட்டே ஸ்ட்ராங்காக இல்லையே, பேஸ்மெண்ட்டே நடுங்குதே, பேஸ்மெண்ட்டே இல்லை. உங்களோட பேஸ்மெண்ட் எதை வச்சு ஓடிக்கிட்டு இருக்கு? பணம், ஊர் சுத்தணும், சாப்பிடணும், தூங்கணும், இதை வச்சே ஓடிக்கிட்டு இருக்குன்னா பேஸ்மெண்ட் எப்படி ஸ்ட்ராங்காக இருக்கும்? ஒரு காலகட்டத்துக்கு மேலே எல்லாம் அழிஞ்சு போயிடும். ஒன்றே ஒன்று தான் நிற்கும், என்ன தெரியுமா? அன்பு தான் நிற்கும், வேறு எதுவும் நிற்காது. நீங்கள் சம்பாதிச்ச பணம் அழிஞ்சிரும், நீங்கள் சேர்த்து வச்ச சொத்து அழிஞ்சிரும். அழிந்து போகக்கூடிய பொருட்களின் மீது உங்களின் மோகத்தை வைக்காதீர்கள் என்று கூறுகிறேன். இதெல்லாம் உங்கள் பிள்ளைங்களுக்கு யார் சொல்லிக் கொடுப்பாங்க? எப்படி சொல்லிக் கொடுப்பீங்க நீங்கள்? உங்களுக்கே தெரியல எங்கேருந்து சொல்லிக் கொடுப்பீங்க. இதெல்லாம் நம்ம எப்போ கற்றுக்கிட்டு இருந்திருக்கணும்? நல்லா வாழ்றது எப்படின்னே தெரியல. நம்ம பிள்ளைங்க எப்படி நல்ல நிலைமைக்கு போகும்? நம்ம பேரம் பேத்திங்களை யார் பாதுகாக்கிறது? உங்கள் பிள்ளைங்களுக்கு நீ விட்டுட்டு போகிற சொத்து என்ன? பணம் சேர்த்து வைக்கிறதா? அந்த குழந்தைங்களுக்கு நல்ல சமூகத்தை கொடுத்துட்டு போகணும், நல்ல பூமியை கொடுக்கணும், அதுக்கு நல்ல தண்ணி வேணும், அதுக்கு தங்குறதுக்கு நல்ல இடம் வேணும், நல்ல காற்று வேணும், பொல்யூஷன் ஆகாத சமுதாயம் வேணும். இதெல்லாம் கொடுக்காம எத்தனை கோடி ரூபா பணம் கொடுத்தாலும் அந்த புள்ள நல்லா வாழும்னு நினைக்கிறீங்களா நீங்க?
இவ்வளோதாங்க ஞானம், இதுக்கு எங்கேங்க எங்கேயோ போய் தேடிட்டு இருக்கிறீங்க. ஞானம்னா என்ன? எல்லாரும் நல்லா இருக்கணும்னு நினைக்கிற பேர் ஞானம். எல்லாரும் நல்லா இருக்கணும்னு நினைச்சிங்கன்னா இறைவன் உங்ககிட்ட வந்துட்டார். நீங்கள் எப்படி நினைக்கிறீங்க எல்லாரெல்லாம் நல்லா இருக்கும் அவன் முன்னாடி நான் வாழ்ந்து காட்டணும்னு நினைக்கிறீங்க? அப்போவே நீங்களும் அவனை வெவ்வேறு ஆயிட்டீங்களா? அவன் முன்னாடி நான் வாழ்ந்து காட்டணும், வெறுப்பாயிட்டான், விலக்கி வச்சிருவீங்க, ஒதுக்கி வச்சிருவீங்க. ஒரு கட்டத்துக்கு மேலே என்ன ஆகும்? ரிவல்ரி, உங்களுக்கு அவனுக்கு போட்டி, பொறாம, சண்டை, மதிக்கிறது இல்லை. யாரு முன்னாடி என்ன வாழ்ந்து காமிச்சு என்ன பண்ண போறீங்க? என்ன யூஸ் ஆக போகுது? உண்மையாவே உங்களுக்கு நல்ல எண்ணம் இருக்குன்னா நீங்க சந்தோஷமா இருக்கிற மாதிரி எல்லாரையும் சந்தோஷமா பாத்துக்கணும். அதுக்கெல்லாம் பெரிய பக்குவம் வேணும். நான் அவமானப்பட்டாலும் பரவாயில்லை, இன்னொரு உயிர் நல்லா இருக்கணும்னு நினைக்கணும். அப்படி யாராவது இருக்கீங்களா? இங்க கை தூக்குங்க. நான் பல டைம் அவமானப்பட்டிருக்கேங்க, இருந்தாலும் பரவாயில்ல, அடுத்த உயிருக்கு நான் நல்லது பண்ணிக்கிறேன். அப்படி ஒருத்தர் இருக்கீங்களா இங்கே கை தூக்குங்க. அப்படித்தான் இருக்கணும், அப்படித்தான் வாழணும். இப்படிப்பட்ட வாழ்க்கையை வாழ்றது தானே வாழ்க்கை. நம்ம எப்படிப்பட்ட வாழ்க்கையை வாழ்ந்துட்டு இருக்கோம்? சிடு 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 சிடுன்னு முகத்தை வச்சுட்டு எவனை பார்த்தாலும் பிடிக்க மாட்டேங்குது. யாருக்காவது உதவி பண்ணுனாலும் கொஞ்சம் முகம் அழகா இருக்கணுன்றீங்க, இல்லாட்டினா அந்த பக்கம் உதவிக்கே போக மாட்டீங்க. உங்களுக்கு ஏதோ ஒரு தேவை இருக்குன்னா கூட கொடுக்குறவங்க குவாலிட்டியான ஆளாக இருக்கணும்னு நினைக்கிறீங்க. நீங்கள் கேட்டு போகிறதே உதவி. இதில் என்ன குவாலிட்டியான ஆள் உங்களுக்கு உதவி பண்ணணும்? கை இப்படி இருக்கணும், மூக்கு அப்படி இருக்கணும். நான் தெரியாமல் தான் கேட்குறேன். நீங்கள் என்ன ஹீரோயின் செலக்ட் பண்ணுறீங்களா நீங்கள்? இல்லை ஹீரோ செலக்ட் பண்ணுறீங்களா ஒரு மூவிக்கு? உட்கார வச்சு ஒவ்வொருத்தராக பார்த்து ஓகே பண்ணுறதுக்கு. இறைவன் வந்து நம்ம படுற கஷ்டத்துக்கு ஒரு ஆள் அமைச்சு உதவி செய்கிறதே பெரிய கஷ்டம். இதில் இப்படி தான் இருக்கணும், அப்படி தான் இருக்கணும், எப்படி வாழ்க்கை நல்லா இருக்கும்? நான் ரொம்பலாம் சுற்றி வளைச்சி பேச விரும்பலை. ஸ்ட்ரெயிட்டாக மேட்ருக்கு வர்றது ஒன்றே ஒன்று தான். என்ன? உங்கள் ஆன்மா நல்ல நிலையை அடையணுமா? பயிற்சி மட்டும் போதாது, தர்ம சிந்தனை வேணும். நாலு பேருக்கு உதவி பண்ணணும். இறைவன் ஏமாத்தினீங்கன்னா கண்டுபிடிச்சிருவார். நான் கூட ஏமாந்து போவேன், இறைவனெல்லாம் ஏமாற்றவே முடியாது. நான் கூட சிரிச்சுக்கிட்டே வந்து சரிங்க சரிங்க அப்படின்னா சரிங்க நானும் ஏற்றுப்பேன். சரி இந்த உயிர் பாவம் ஏதோ தப்பு பண்ணிடுச்சுன்னு அவர் அப்படிலாம் ஏற்றுக்கவே மாட்டார். கம்ப்ளீட்டாக நீங்கள் மாறுற வரைக்கும் அவர் உங்களை ஏற்றுக்கொள்ள மாட்டார். கொஞ்சம் கொஞ்சமாக மாறிடுங்க, நல்லவங்களாக மாறிடுங்க. நல்லவங்களாக மாறுறதுன்னா என்ன? எல்லா உயிரும் நல்லா இருக்கணும்னு உங்களால் முடிஞ்சதை தயவு செஞ்சு பண்ண ஆரம்பிங்க. உங்களுக்கு தெரிஞ்ச இந்த சத்தியத்தை நாலு பேருக்கு சொல்லி கொடுக்க ஆரம்பிங்க. இந்த சமூகம் மிகச்சிறப்பாக இருக்கும். கிளியர்? தர்ம சிந்தனை வேண்டும், கருணை உணர்வு வேண்டும், எல்லா உயிர்களும் நன்றாக இருக்க வேண்டும் என்று உண்மையாகவே நினைக்க வேண்டும். நினைக்கிறது மட்டும் இல்லாமல் அதுக்கு என்ன முயற்சி எடுத்தீங்க அந்த முயற்சியும் எடுக்கணும். கஷ்டப்படுற குழந்தைங்களுக்கு தெரியாது எப்படி கஷ்டத்துலேருந்து மீண்டு வர்றதுன்னு. நீங்கள் தான் கஷ்டத்துலேருந்து மீண்டு வந்துட்டீங்கல்ல, அப்புறம் என்ன சொல்லிக் கொடுங்க உங்களுக்கு? இப்படி தான் வரணும், அப்படி தான் வரணும்னு காம்படிட்டராக பார்க்காதீங்க, சக உயிராக பாருங்கள். சக உயிராக பார்க்கும்போது அந்த உயிரினுடைய வளர்ச்சி உங்கள் வாழ்க்கையில் மிகப்பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தும். உங்கள் நீங்கள் பொது நலம்ன்ற ஒன்றே கிடையாது. முதல்ல நல்லா புரிஞ்சுங்க, நீங்கள் எது பண்ணீங்கனாலும் உங்களுக்கு 10 மடங்கு திருப்பி கொடுத்துடும் இந்த பிரபஞ்சம். இதில் எது பொது நலம் சொல்லுங்கள் நீங்கள்? இப்போ இன்னொருத்தர் நல்லா இருக்கணும்னு நீங்கள் சொல்லி கொடுக்குறீங்கன்னா 10 மடங்கு அந்த எண்ணத்துக்கு பிரபஞ்சம் உங்களுக்கு திருப்பி கொடுத்துரும் வேற ஏதாவது ரூபத்தில். இதில் பொதுநலம்னு ஏதாவது ஒன்று இருக்கா? உண்மையை சொல்ல போனால் நீங்கள் பண்ணுற பொதுநலமே உங்களுடைய நன்மைக்காகத்தான், அதுக்கு தான் பண்ணுறீங்க. தெரியுமா அந்த மேட்ரு உங்களுக்கு? இன்னொருத்த நல்லா இருக்கணும்னு நீங்கள் பண்ணக்கூடிய பொதுநலம் எதுக்காகனா உங்கள் ஆன்மாவை கிளென்ஸ் பண்ணி உங்கள் வாழ்க்கையை சீரமைச்சு நீங்கள் இறைவன்கிட்ட போகிறதுக்கு உங்களை நீங்களே தயார்படுத்திக்கிறீங்க. இதுக்கு பேர் தான் பொதுநலம். ஆனால் அதுக்கு பேர் பொதுநலம் இல்லை, மறைமுகமான சுயநலம். உதவி பண்ணலாம்ல நாலு பேருக்கு? உங்களை நான் ஃபவுண்டேஷனுக்கு மாதம் மாதம் பணம் அனுப்புங்கன்னு ஏதாவது கேட்டேன் நான் இல்லை நான் கேட்டால் தான் மாதம் மாதம் அனுப்பிடுவீங்களா நீங்கள்? நான் உங்களை என்ன கேட்குறேன், உதவி பண்ணுங்கள், எல்லாருக்கும் உதவி பண்ணுங்கள். உங்களால் முடிஞ்ச அளவுக்கு உங்கள் ஏரியாவில் இருக்கிறவங்களுக்கு என்னெல்லாம் உதவி பண்ண முடியுமோ உதவி பண்ணுங்கள். கொடுத்து பாருங்கள், அதில் இருக்கிற சுகமே தனி. நிம்மதியாக படுத்தோடனே தூக்கம் வரும், நாலு பேர் பாராட்டும் போது ஆனந்தமாக இருக்கும். அந்த பெருமையை நம்ம எடுத்துக்கலன்னா கூட இறைவன் இந்த தன்மையில் வச்சுருக்கிறாரேன்னு சொல்லி சந்தோஷப்படுவீங்க. கொடுக்க கொடுக்க மனம் விரிவடையும், ஆனந்தமாக இருக்கும், ஜாலியாக இருக்கும். கொடுக்கறதுல இருக்கிற மாதிரி சந்தோஷம் உலகத்திலே எதுவும் கிடையாது. கொடுத்து பழகுங்க, கெட்டதை கொடுக்காம நல்லதை கொடுங்க, வாழ்க்கை மிகச்சிறப்பாக இருக்கும். கிளியர்? பரம்பொருளின் கருணையினால உங்களுடைய இடைவிடாத அன்னதானத்திற்கு நீங்கள் அனுப்பப்பட்ட பணத்தின் மூலியமாக பல லட்சம் உயிர்களுக்கு இதுநாள் வரைக்கும் வந்து சாப்பாடு கொடுத்துருக்கோம். ஸோ கொரோனாலேருந்து ஆரம்பித்து ஒரு நாள் கூட விடாமல் பல உயிர்களுக்கு வஸ்திர தானங்களாக இருக்கட்டும், படிக்க முடியாதவங்களுக்கு கல்வித்தொகை கட்ட முடிய விஷயங்களாக இருக்கட்டும்,
இல்லை ஸ்போர்ட்ஸ் ரீதியாக விளையாடக்கூடிய நல்ல மாணவர்களை அனுப்பி வைக்கக்கூடிய விஷயங்களாக இருக்கட்டும், அதை தொடர்ந்து வந்து பார்த்தீங்கன்னா ரெகுலராக மந்த்லி பேசிஸில் ஏழை குழந்தைகளுக்கு க்ரோசரிஸ் கொடுக்கறதாக இருக்கட்டும், இல்லை அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சேம் அவங்க விருப்பப்படுறவங்களுக்கு வீட்டு துணிமணிகள், வீட்டுக்கு தேவைப்படக்கூடிய மற்ற பொருட்கள் வாங்கி கொடுக்கறதாக இருக்கட்டும், எல்லா உதவிகளும் வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட உதவினால தான் போயிட்டுருக்கு. சாது சிதம்பர சுவாமிகள் வளநாட்டார் வந்து ஒரு வார்த்தை சொல்லுவார், பசித்தோர் முகம்பார் பரம்பொருள் அருள் கிட்டும் அப்படின்னு வந்து சொல்லுவார். வள்ளல் பெருமானும் ஜீவகாருண்யம் உள்ள சம்சாரிகளுக்கு எப்பேற்பட்ட சூழ்நிலையிலும் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களோட லாபம் தடைபடாது, தொழில் பிரச்சனைகள் வந்து நிவர்த்தியாகும், அதை தொடர்ந்து வந்து வாழ்க்கையில் குடும்ப பிரச்சனைகள் விலகும், அதுபோக குழந்தை சம்பந்தமான பிரச்சனைகள் எதுவாக இருந்தாலும் வந்து இந்த அன்னதானத்திற்காக நீங்கள் செய்யக்கூடிய ஒவ்வொரு ரூபாயும் அது வந்து உங்களுக்கு நிச்சயமாக புண்ணியமாக வந்து சேரும், புண்ணியத்தை கடந்த நிலையில் முக்தி பாதைக்கும் அது நிச்சயமாக உங்களை வழி நடத்தும். அதனால விருப்பப்படுறவங்க நம்மளுடைய பரம்பொருள் அறக்கட்டளையினுடைய சேரிட்டி ஆக்டிவிட்டீஸ்க்கு தங்களுடைய விருப்பப்படக்கூடிய நன்கொடையை கீழே உள்ள டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கக்கூடிய அக்கௌண்ட் நம்பருக்கு செலுத்தலாம். இதற்குண்டான அந்த அருளை சித்தர்கள் உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தாருக்கும் வழங்க வேண்டுகிறேன். குருவின் பரிபூர்ண அருளாசிகள். குருகடாட்சம்.